நம்ம ஊர் சமையலுக்கு காடியா நல்லெண்ணெய் தான். கோவில் பிரசாதம் இனியா, நீ எப்படி தவிச்சுன்னு எனக்கு தெரியாதுமா, ஆனா மாப்பிள்ள இங்க துடிச்சு போயிட்டாருமா, தூக்கம் இல்லாம சாப்பிடாம அவர் பட்ட பாடு இருக்கு. சம்பந்தி, அத எல்லா கண்டமும் தாண்டி வந்துட்டாங்களே, இனிமே யாராலையும் உங்களை பிரிக்க முடியாது. அப்படியா? வாங்க, தோ இப்பதான் இனியா வந்தா. வாங்க, எது எப்படியோ நீங்க பகைய மறந்து வீட்டு டாக்குமெண்ட்ல நீங்க கையெழுத்து போட்டதுனாலதான் இனியா இப்ப ஜாமீன்ல வந்திருக்காங்க. உங்க கோபத்தை நினைச்சு நானே பயந்திருக்கேன். கடைசியில தெய்வம் மாதிரி வந்து இனியாவை காப்பாத்திட்டீங்க. ரொம்ப நன்றி மாமா. நீங்க கையெழுத்து போடலன்னா நான் இன்னும் ஜெயில தான் இருந்திருப்பேன். அப்பா, நான் நினைச்சு கூட பாக்கலப்பா, நீங்க கையெழுத்து போட்டீங்கன்னு அண்ணன் சொல்லும் போது நான் ஷாக் ஆயிட்டேன். எப்படியோ அண்ணி நல்லவங்கன்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. என்னண்ண, எல்லாருமா சேர்ந்து சந்தோஷமா கூத்தடிக்கிறாங்க? இதெல்லாம் பார்த்தா இன்னும் விஷயம் யாருக்கும் தெரியாது போல இருக்கே. என்னடா விஷயம் என்னன்னு யாருக்கும் சொல்லலையா? என்னப்பா, அப்பா என்ன சொன்னாரு? என்ன விஷயம் மாப்ள? டேய், வா நம்ம வீட்டுக்கு போலாம். இன்னைக்கு வேணாங்க, ஒரு நல்ல நாள் பார்த்து எல்லாரும் அங்க போலாம். நீங்களும் இங்கே இருங்க, தெரியும்டா, நீ இவங்க யார்கிட்டயும் எதையும் சொல்லி இருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். நான் என்ன கண்டிஷன்ல என் வீட்டு பத்திரத்தை கொடுத்தேன்னு இவங்க கிட்ட சொன்னியா இல்லையா? என்னங்க சொல்றீங்க விக்ரம்? என்னங்க ஆச்சு? மாமா ஏதோ கண்டிஷன் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. என்ன கண்டிஷன்? டேய், பெருசா ஒண்ணு இல்ல. உன்னை டைவர்ஸ் பண்ண சம்மதிக்கிறேன்னு ஒரே கண்டிஷன் தான், வேற எந்த கண்டிஷனும் இல்ல. மாப்ள, உனக்காக என் வீட்டு பத்திரத்தை சும்மா தூக்கி கொடுத்துட்டேன் நினைச்சியா? நான் என்ன அந்த அளவுக்கு முட்டாளா? இனிமே நீ என் புள்ள விக்ரம்க்கு பொண்டாட்டி இல்ல. எல்லாம் முடிஞ்சு போச்சு. இதோ அவன் கையெழுத்து போட்ட விவாகரத்து பத்திரம்.
இதோ இதானே உன் புருஷன் கையெழுத்து. விக்ரம், என்னடா நடக்குதுங்க? இந்த மனுஷன் என்னடமோ சொல்றாரு. ஏய், நான் ஒன்னு சொல்லலடி. அவன் போட்ட கையெழுத்தை தான் காட்டினேன் உங்களுக்கு. ஊரு எல்லாம் வர்ற மணமணக்க அசத்தல ஒரு புட்டி புட்டிக்க நம்ம காலியா நல்லதான். நமக்கு ஏத்தபடி விலை இருக்கு, சுவச்சு பார்க்கையில கேரங்கடிக்க நம்ம காடியா நல்ல எண்ணதான். காடியா நல்ல எண்ணதான், நம்ம காடியா நல்ல எண்ணதான். நம்ம ஊரு சமையலுக்கு காடியா நல்ல எண்ணெய்தான். தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.